டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம், ஒரு போல் வால்ட் பிளேயர். இவங்களை பற்றி சொல்லலாம். லாஸ்ட் இயர் வந்து கசகஸ்தானில் ஏஷியன் இன்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் நடந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போது சமீபத்தில் புவனேஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் ஃபெடரேஷன் கப் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த போல் வால்ட் பிளேயர் ரோசி மீனா அவர்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். 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 உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முதல்ல வந்து வாழ்த்துக்கள். இப்போ சமீபத்தில் இந்த புவனேஸ்வரில் நடந்த அந்த டோர்னமெண்ட் சீனியர் ஃபெடரேஷன் கப் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருந்தது அந்த டோர்னமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஒன் இயராக நான் எந்த காம்படிஷனுமே பண்ணலை. ஸோ இன்ஜுரினால் நான் வந்து எந்த ஒரு காம்படிஷனே என்னால் பண்ண முடியாமல் இருந்துச்சு. இது இந்த இயர் லாஸ்ட் இயரோட ஃபெடரேஷன் கப் நேஷனல்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அதில் மெடல் கோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒன் இயராக எந்த காம்படிஷனுமே அட்டன் பண்ணேன் இன்ஜுரியில். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சு. ஸோ இங்கே சென்னை வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என் அசோசியேஷன்லேருந்து செக்ரட்டரி மேம் சப்போர்ட் பண்ணி, ஆக்சுவலாக எனக்கு ஜாப் இருந்துச்சு, டிஎன்பிஎல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து எனக்கு ஆன் டியூட்டி கொடுத்து என் மேலே நம்பிக்கை வச்சு இவங்க வந்து ஆன் டியூட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் அகெயின் திருப்பி என் ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒன் இயர் ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ தான் ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணுறேன். இதில் வந்து கோல்டு பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கோல்டு வின் பண்ணீங்க, உங்களை பற்றின செய்திகள் வந்து டிவிலையும் பேப்பர்லையும் வருது. அதில் வந்து குறிப்பாக இந்த டோர்னமெண்ட்டில் நீங்கள் கோல்டு வின் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க, 4.21 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது? அது வந்து பாயிண்ட்ஸா இல்லை டிஸ்டன்ஸா மீட்டரா? அது வந்து மீட்டர்ஸ் எவ்வளோ நம்ம குதிச்சோன்ற டிஸ்டன்ஸு. 2022 வந்து நான் நேஷனல் ரெக்கார்ட் 8 இயர்ஸ் இந்த நேஷனல் ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணேன். 4.15 மீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதை வந்து பிரேக் பண்ணி 4.2201 பண்ணேன். அதுக்கப்புறம் 4.21 செகண்ட் நேஷனல் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் அந்த மீட்டர்ஸ் கணக்கு. அது உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிட்டு வரீங்க. ஓகே. இப்போ போல் வால்ட்னா அது வந்து ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட். நம்ம வந்து இப்போ ஒரு கிரவுண்டில் இருக்கோம், அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு கிரவுண்டில் இருக்கோம். இந்த கேமை பற்றி நிறைய தெரிஞ்சிக்கலான்னு இருக்கும். முதல்ல இந்த போல் வால்ட்டை பற்றி சொல்லுங்கள். போல் வால்ட்னா என்ன கேம், இது எப்படி விளையாடணும், இதில் என்ன ரூல் சிஸ்டம் இருக்குது? ஆக்சுவலாக போல் வால்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேம். அதனாலே இன்னொன்று வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஈவெண்ட்டும், நிறைய இன்ஜுரிஸ் வரும், நிறைய அடிபடும். அதனாலே யாருமே இந்த ஈவெண்ட்டை செலக்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க, ரொம்ப பயப்படுவாங்க. போல் வால்ட்டுன்றது வந்து ஒரு ஃபைபர் போலை வந்து வளைச்சு ஒரு பார் இருக்கும், அதை வந்து கிளியர் பண்ணுறது தான் வந்து போல் வால்ட். சரி, இதில் என்ன ரூல்ஸ் இருக்குது? இப்போ இந்த ஒரு போல் வால்ட் நீங்கள் போகிறீங்க, 4.21 மீட்டரில் வந்து நீங்கள் கோல்டு ஜெயிக்கிறீங்க. அந்த மேட்ச் அது டியூரேஷன் இருக்கலாம், உங்களுக்கு வந்து அந்த மீட்டர் மூலமாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. அந்த டியூரேஷனை பற்றி சொல்லுங்கள். எத்தனை பேர் விளையாடுவாங்க, யார் யாரெல்லாம் இருப்பாங்க? ஆக்சுவலி அது வந்து நம்ம செலெக்ஷன் கமிட்டிஸ் பொறுத்து. இப்போ ஸ்டேட்டில் யார் மெடல் பண்ணிட்டு நேஷனல்ஸ் வராங்களோ அந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஸ்டேட்லேருந்து 2 பேர் 3 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க நேஷனல்ஸ்க்கு. அதேமாதிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் சரி ஒரு காம்படிஷன் நடக்கும், டிஸ்ட்ரிக் மீட் அண்ட் ஸ்டேட் மீட் அண்ட் நேஷனல்ஸ். அதுலேருந்து செலக்ட் ஆகி ஒரு இதில் ஜெயிச்சு மேலே வரவங்க தான் ஃபைனல் நேஷனல்ஸில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த சீனியர் ஃபெடரேஷன் கப் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு ஜெயிச்சிருக்கீங்களா, எத்தனை ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வந்தாங்க, நீங்கள் யாரோடலாம் மோதுனீங்க, எத்தனை ரவுண்டு நடந்தது? ரவுண்ட்ஸ் கிடையாது, டேரக்ட் ஃபைனல் தான் எங்களை நடந்துச்சு. ஏன்னா 10 எவ்வளோ பேர் தான் இருந்தாங்க, ஆனால் டேரக்ட் ஃபைனல்ஸ் நடந்துச்சு. நிறைய 20 மேலே இருந்தால் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அந்த மாதிரி நடத்துவாங்க, நிறைய பேர் தான் ஹீட்ஸ் அந்த மாதிரி நடத்துவாங்க. ஸோ எனக்கு வந்து 10 பேர் தான் இருந்தனால எங்களுக்கு டேரக்ட் ஃபைனல் நடந்துச்சு. கேரளா அண்ட் பெங்களூர், தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 5 பேர் 6 பேர் பண்ணோம். சரி, இது எப்படி விளையாடணும் சொல்லுங்கள். இப்போ வந்து போல் ஒரு போல் இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் விளையாடுறீங்க. இது எப்படி விளையாடுறது, எப்படி ட்ரைனிங் எடுத்துப்பீங்க? ஷார்ட் இப்போ வந்து கோச்சஸ் இருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு சின்ன ஸ்ட்ரைட்லேருந்து ஓடி எப்படி பிளான் பண்ணணும், எப்படி பெண்ட் பண்ணணுன்றத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தந்து பின்னாடி போக வச்சு டேரெக்டாக ஓடி வந்து எப்படி வளைச்சு தாண்டணுன்றது வந்து கோச்சஸ் வந்து ட்ரெயின் சொல்லுவாங்க. நீங்கள் தாண்டற இடம் வந்து ஒரு இடம், ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓடி வரீங்க, அதுக்கப்புறம் அந்த போலை வச்சு ஊனி அப்புறமா நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்கள. இது வந்து சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இது வந்து ஸ்கில் அண்ட் டெக்னிக். இந்த ஸ்கில் அண்ட் டெக்னிக்கை நீங்கள் எப்படி மாஸ்டர் பண்ணுறீங்க, எப்படி பர்ஃபெக்ட் பண்ணி கரெக்டாக ஜம்ப் பண்ணி, ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும்
பாயிண்ட்ஸும் மிஸ் ஆகிடும், அடியும் படும். கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்கில் எப்படி நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க? அதுதான் ட்ரைனிங்ஸ். நாங்கள் வந்து இப்போ ஒரு காம்படிஷன் இருக்குன்னா, இப்போ நாங்கள் அன்னைக்கு மட்டுமே அன்னைக்கு அந்த காம்படிஷனை பண்ணுறதுக்கு அன்னைக்கு மட்டும் நாங்கள் போகிறது கிடையாது. 365 days இந்த கிரவுண்டில் வந்து ட்ராக்ல வந்து ட்ரைனிங் பண்ணுறோம். இப்போ எப்படி நார்மல் பீப்புள் வந்து எக்ஸாம்க்கு எப்படி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ, அது மாதிரி நாங்களும் இப்போ ஒரு காம்படிஷன் டேட் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறது தான் அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டேரெக்டாக ஃபுல் எஃபர்ட்டையும் போட்டு காம்படிஷனில் போய் வின் பண்ணுறது. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? காலையில் மட்டும்தானா இல்லை ஈவினிங்குமா? மார்னிங் வந்து 6:30 to 11:30 வரையும் ட்ரைனிங் பண்ணுவோம். ஈவினிங் வந்து 3:30 to 7:00 இல்லைனா 4:30 to 7:30 அந்த மாதிரி. வேலைக்கு போவீங்களா? ஆஃபீஸ் வந்து அதுதான் எங்கள் அசோசியேஷன்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நல்லா மெடல் பண்ணுறோம் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு வந்து அசோசியேஷன்லேருந்து லெட்டர் வச்சு ஆன் டியூட்டி, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது மாதிரி ஆன் டியூட்டி கொடுத்து ரெஸ்ட் எடுத்து நம்ம காம்படிஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணலான்ற ஒரு இது வச்சுருக்காங்க. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள், உங்கள் சொந்த ஊர் பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? நீங்கள் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸா இல்லை வேறு யாராவது ஸ்போர்ட்ஸில் இருக்காங்களா? நாங்கள் எங்கள் ஊர் வந்து தஞ்சாவூர். எங்கள் அப்பா வந்து வெல்ஃபேர் டிஃபென்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாரு, அண்ணன் வந்து சிவில் இன்ஜினியர் பண்ணுறான், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அப்பா வந்து வீட்டில் ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. ஸோ ஸ்போர்ட்ஸ்க்கு வீட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், எந்த ஃபீல்டுனாலுமே வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த கேம்குள்ளே வரதுக்குண்டான காரணம் என்ன? இந்த கேம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சி போச்சா இல்லை வேற ஏதாவது இன்ஸ்பயர் ஆகி உள்ள வந்தீங்களா? ஏன் இந்த கேமை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலாக நான் வந்து போல் வால் ஸ்டார்ட் பண்ணி 4 years ஆகுது. இதுதான் என்னோடய 4th year. 2019 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து நேஷ்னல் ஜாவ்லின் த்ரோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த ஈவெண்ட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி நான் போல் வால் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எங்கேயுமே இல்லை, சென்னையில் தான் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து சென்னையில் ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன் 19. ஓகே, சரி, ஜாவ்லின் நீங்கள் சூஸ் பண்ணிங்களே, ஏன் ஜாவ்லின் மிஸ் பண்ணிங்க? ஏன்னா இப்போ ஜாவ்லினில் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் நம்ம நீரஜ் சோப்ரா வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து பெருமையை சேர்த்துட்டே இருக்கார், போகிற இடத்துலலாம் வந்து கோல்டு வின் பண்ணுறாரு, ஒலிம்பிக்ஸ்லாம் வின் பண்ணுறாரு. ஏன் ஜாவ்லின் கண்டினியூ பண்ணாமல் போல் வால்ட் எடுத்தீங்க? நார்மலாகவே வந்து நம்ம தமிழ்நாடுனாலே ஸ்ப்ரிண்ட் அண்ட் ஜம்ப்க்கு தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டேட் நம்மளோடது. ஸோ அதனால் எனக்கு வந்து ஜாவ்லின் எடுத்தால் அந்தளவுக்கு நம்ம ஸ்கோப் இருக்குமா, பெரிய ஆள் ஆக முடியுமான்றது தெரியல. ஸோ ஜம்ப் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் ஜம்ப் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது நீங்கள் ஒரு மெடல் மாட்டிட்டுருக்கீங்க, அந்த மெடல் காட்டுங்கன்னா நம்ம நேயர்களுக்கு. இது என்ன மெடல், இது எங்கே வாங்கின மெடல்? இது வந்து சீனியர் ஃபெடரேஷன் கப் நேஷனல் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வந்து ஒடிசாவில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் கோல்டு பண்ணியிருக்கேன், 4.05 meters பண்ணி. சரி, ஓகே. இப்போ இந்த இந்த மாதிரி நீங்கள் மெடல்ஸ் வாங்குறீங்க, நேஷனல் லெவலில் நிறைய அச்சீவ் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டி இன்டர்நேஷனல் லெவலும் போகிறீங்க. இப்போ நேஷனல் லெவலில் நீங்கள் சொன்னீங்க கேரளா டஃப் ஃபைட் கொடுப்பாங்க, இன்டர்நேஷனல் போயிருக்கீங்களா? அந்த டோர்னமெண்ட்டுக்கு வருவோம். லாஸ்ட் இயர் ஏஷியன் டோர்னமெண்ட், ஏஷியன் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் அங்கே பிரான்ஸ் வின் பண்ணீங்களா? அங்கேயே பிரான்ஸு, ஏன் அங்கே சில்வர் கோல்டு கிடைக்கல? எத்தனை நாட்டிலேருந்து வந்தாங்க? அங்கே எப்படி இருந்தது டோர்னமெண்ட்? அங்கே வந்து ஏஷியன் லெவலில் வந்து கண்டிப்பாக ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா போல் வால்ட் வந்து ரொம்ப ஒரு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ரொம்ப ஈவெண்ட்டு. ஸோ அண்ட் ஜப்பான் அண்ட் சைனா வந்து, சைனா எப்போவுமே ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. சைனா கேர்ள்ஸ் வந்து 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப டாப் லெவல், அவங்க வந்து வேர்ல்டு ரேங்கிங் லெவலில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே. ஸோ அவங்க ரொம்ப டஃப் கொடுப்பாங்க. உங்களால தான் எத்தனை கண்ட்ரிஸ் வந்தாங்க? அந்த டோர்னமெண்ட் எங்கே நடந்தது? கசகஸ்தானில் நடந்துச்சு, ஏஷியன் இண்டோர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப். எனக்கு வந்து 9 countries வந்திருந்தாங்க, அதில் வந்து நான் இந்தியாவிலேருந்து 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம், 2 பேருமே மெடல் பண்ணியிருந்தோம். சில்வர் வந்து பவித்ரா வெங்கடேஷன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு முன்னே லாஸ்ட் இயர் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அந்த பொண்ணு சில்வர் பண்ணா நான் பிரான்ஸ் பண்ணேன். ஓகே, வேற கண்ட்ரி நீங்க சொல்லுமே ஜப்பான் அண்ட் சைனா தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆமா, இப்போ ஏஷியன் கண்ட்ரியில் அந்த 2 கண்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான காரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்களாம் பார்த்துருப்பீங்களா களத்தில் அவங்க விளையாடுற மெத்தடாக இருக்கலாம், டெக்னிக்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ இது வந்து ஸ்கில் ஓரியன்ட், இந்த ஸ்கில்ல கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணால் நமக்கு மெடல் கிடைக்க போகுது. அப்போ அவங்களோட ஸ்கில் பர்ஃபெக்ஷனுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அதுதான் சொல்ல, இப்போ போல் வால்ட் வந்து இந்தியாவிலேருந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, டெவலப்மெண்ட் ஆகுது. போல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது, நிறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது, ஒரு ஆள் ஒரு போல், ஒரு டீமே ஒரு போல் வச்சுட்டு தான் ஜம்ப் பண்ணும், ஒரு டீமில் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த கண்ட்ரியில் அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் நிறைய முன்னாடியே வந்துடுச்சு, முன்னாடியே வந்தனால அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு லேமான ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ இந்த போல் வால்ட்டில் போல் தான் முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குது, ஒரு டூலாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த போல் பற்றி சொல்லுங்கள், அது எவ்வளோ ஹைட் இருக்கணும், அது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும், அது வந்து மரத்தினால ஆனதா இல்லை பிளாஸ்டிக்கா, ஃபைபரா இல்லை அயனா, என்ன மெட்டீரியல், அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லுங்கள். போல் வந்து ஆக்சுவலாக உட்லேயும் இருக்குது, ஸ்டீல்லையும் இருக்குது, ஃபைபர்லேயும் இருக்குது, கார்பன் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு எலைட்டாக யூஸ் பண்ணுற ஒரு போல் வந்து ஃபைபரில் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுதான் கொஞ்சம் நல்லா பெண்ட் ஆகும், ஸ்டீலோ உட்டோ வந்து பெண்ட் ஆகாது, இதில் மட்டும் தான் பெண்ட் பண்ணி நம்ம ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அந்த இது வந்து ஹைட் டைமென்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அத்லெட் தான். நான் இப்போ எவ்வளோ ஹைட் இருக்கேன், எவ்வளோ வெயிட் இருக்கேன், அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு ஓடுறேன், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போல் சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவோம். இந்த போல் எடுப்போம், ஸோ நல்லா ஸ்பீடாக ஓடுனா நெக்ஸ்ட் அது லூஸ் ஆகும், ஒரு மாதிரி ரொம்ப வளைஞ்சதுன்னா அடுத்த ஒரு போல் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடும்.
ஒரு ஒரு அத்லெட்ஸை பொறுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிஸ்டன்ஸ் வாங்கிக்குவோம். எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கும் அவங்க மீட்டர்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்கும் அதில் நான் வந்து யூஸ் பண்ணுறது 4.15 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த போல் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு சொல்லும்போது இது எக்ஸ்பென்சிவ் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறீங்க, ஏன் எக்ஸ்பென்சிவ்? இது வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனாலயா இல்லை இந்தியாவில் கிடைக்கலையா? ஏன் இதை காசு அதிகம், எவ்வளோ காசு இது அப்ராக்சிமேட்டாக? ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக இது வந்து 1 lakh கிட்ட வரும். இப்போ நான் வாங்கின போல் எல்லாமே 85,000 வந்துடுச்சு. ஆக்சுவலாக யூஎஸில் வாங்கினா 40,000 45,000 தான். அது ஷிப்பிங் ஆகி எல்லாம் வரும்போது இங்கே டேக்ஸ் கஸ்டம்ஸ் எல்லாம் பிடிச்சி வரும்போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ ரேட்டுக்கு. சரி, இந்தியாவில் கிடைச்சா அது கம்மி ரேட்டில்? இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது, இந்தியாவிலே வேர்ல்டுலேயே யூஎஸ் மட்டும்தான் நான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஃபிட்னஸ் பற்றி சொல்லுங்க, ஃபிட்னஸ்க்காக என்ன பண்ணுறீங்க? அதுதான் ஆஸ் யூஷுவல் கோச்சஸ் இருக்காங்க, இதுக்குனே படித்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு கோர்ஸ் முடிச்சு கோச்சஸ் இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறத தான் நாங்கள் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட்டு எனக்கு வந்து இப்போ வந்து மாணிக்கம் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்டு தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் தயார் பண்ணிக்கிட்டேன். சரி, ஃபிட்னஸ் நான் ஏன் கேட்டேன்னா, இது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு கேம், தவறி கீழே விழுந்தால் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட் இருந்தாலுமே ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகலாம், நீ இன்ஜுரி ஆகலாம், அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கா? ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் இயர் அதனால தான் நல்லா பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர் ஸ்டேட் நேஷனல் சீனியர் நேஷனல் சாம்பியன் இதே புவனேஸ்வர் ஒடிசா சென்னையில் நடந்துச்சு. சென்னையில் நடக்கும்போது வந்து எனக்கு நான் 4 மீட்டர்ஸ்லேருந்து கீழே விழுந்துட்டேன், பாக்ஸ்லே இல்லை ட்ராக்லேயே விழுந்துட்டேன். விழுந்ததுக்கப்புறம் தான் எனக்கு 1 இயர் பேக்கில் வந்து இன்ஜுரி ஆகி தான் 1 இயர் என்னால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்லாம் இருக்குது, ஜிம்னாஸ்டிக்ஸோ இல்லை ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரைனிங் இருக்குது, அதெல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நீங்கள் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லை புவனேஸ்வரில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? இதுக்கான இடம் எங்கே இருக்குது போல் வால் ட்ரைனிங்? நான் ஆக்சுவலாக 3 இயர்ஸாக சென்னையில் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட் 1 இயர் மட்டும் அங்கே போய் பண்ணேன். தென் அகைன் நான் இங்கே வந்து இப்போது சென்னை தான் ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்கேன். அத்லெட்டிக்ஸ்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாமினா இருக்கணும், அது எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி ஸ்டாமினா. அந்த ஸ்டாமினாக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் உங்களோட டயட் என்ன மாதிரியான டயட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக டயட் வந்து நியூட்ரிஷன்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு செப்பரேட்டாக நாங்கள் பே பண்ணி டயட் சார்ட் பிளான் வாங்கிக்கிறோம். நாங்கள் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபுட்டோ இதை இன்டேக் பண்ணுறது எல்லாமே இன்டேக் பண்ணுவோம். அத்லெட்டிக் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பிரெத் லெவல். ஸோ அந்த பிரெத் லெவல் வந்து நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பிராணாயம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை. அதான் ஆக்சுவலாக நம்ம ட்ரைனிங் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு பாடி அடாப்ட் ஆகிடும். இப்போ ஏஷியன் கேம்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன், ஒலிம்பிக்ஸ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்? ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு நாம்ஸ் வந்து ஏஃபையோ இல்லை ஏஷியன் எந்த ஒரு வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் வந்து விடுவாங்க நாம்ஸ், அந்த நாம்ஸ் நம்ம கிளியர் பண்ணால் நம்மளுக்கு அந்த ஒரு என்ட்ரி வந்து கிடைக்கும், ஒரு ஒலிம்பிக்ஸோ ஏஷியன் கேம்ஸோ ஏஷியன் சாம்பியன்ஷிப்போ கிடைக்கும். ஸோ வந்து இன்னும் வந்து ஒலிம்பிக்ஸ் நாம்ஸ் வந்து இப்போ இன்னும் முடியல, செலெக்ஷன் வந்து ஒலிம்பிக்ஸ் செலெக்ஷன் இன்னும் முடியல, ஜூன் வரையும் இருக்குது. ஸோ ஜூனுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் யார் வந்து ஃபுல்லாகவே யார் யார் போகிறாங்கன்றது. அந்த நாம்ஸ் பற்றி சொல்லுங்கள், உதாரணத்துக்கு என்ன மாதிரி இருக்கும்? இப்போ வந்து போல் வால்ட்டில் வந்து உமன்ஸ்க்கு வந்து 4.72 மீட்டர்ஸ் இருக்குது. ஸோ மென்னுக்கு வந்து 5.something எவ்வளோ இருக்குது. ஸோ அது மாதிரி இப்போ நான் வந்து 4.70 கிளியர் பண்ணனா, இப்போ அப்கமிங் வர காம்படிஷன்ஸில் எது கிளியர் பண்ணனா எனக்கு வந்து ஒலிம்பிக்ஸ் தருவாங்க. இந்தியா பொறுத்த வரைக்கும் போல் வால்ட்டில் கேர்ள்ஸ் அதிகமாக பாய்ஸ் அதிகமாக? பாய்ஸ் தான் அதிகம். ஓகே, கேர்ள்ஸ் இது வந்து ஏன் சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது ஆக்சுவலாக வந்து இப்போ ரொம்ப பரவாயில்ல, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 2 பேர் 4 பேர் அப்படி தான் பண்ணுவாங்க, இப்போ வந்து ரொம்ப அதிகம். இப்போ இந்தியா லெவலில் போல் வால்ட்டில் நீங்கள் வந்து நம்பர் 1 இருக்கீங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலில் யார் நல்லா விளையாடு? அதே தஞ்சாவூரில் வந்து சிவான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் வந்து நேஷனல் ரெக்கார்ட் வச்சுருக்காங்க. சரி, இப்போது ஒரு டெக்னிக் பேஸ்டு ஒரு கேமாக இருக்குது போல் வால்ட், ஜஸ்ட் லைக் தட்னு விளையாட முடியாது, பியூர் அண்ட் பியூர் டெக்னிக் அண்ட் ஸ்கில்ன்றதுனால ஒரு கோச் இல்லாமல் இது பண்ண முடியாது. உங்களோட கோச்சஸ்லாம் யாரெல்லாம் இருந்திருக்கா, இப்போ உங்களோட கோச் யார்? ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி மெல்பர் கோச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சை நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க புவனேஸ்வரில் இருந்தனால நான் சென்னை வரணுன்ற ஒரு காரணத்தினால நான் இங்கே வந்து கோச் இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அகைன் வந்து எங்கள் அசோசியேஷன் மூலியமாக வந்து எனக்கு இந்த ஒரு மாணிக்கம் சார்னு சொல்லிட்டு ஒரு சார் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி விட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஜம்ப் செக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ட்ரைனிங் செக்ஷன்ஸ்லாம் நான் தனியாகவே நானே இவ்வளோ நாள் என்ன பண்ணமோ அதை வச்சு ஓனாக நானே பண்ணிக்கிட்டு. நீங்கள் விளையாடுற மேட்ச் நீங்களே பார்ப்பீங்களா, எங்கே தப்பு பண்ணுறீங்க, எங்கே வந்து மிஸ்டேக் ஆகுது, ரிப்பீட்டடாக எங்கே மிஸ்டேக் ஆகுது? ஏன்னா இப்போ நீங்கள் பிரான்ஸ் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சில்வர் கோல்டு வாங்கணும்னு ஆசையாக இருந்திருக்கும், ஆனால் பிரான்ஸ் வாங்கியிருப்பீங்க. அந்த பிளேயர் என்ன பண்ணாங்க, எதனால் அவங்களுக்கு கோல்டு சில்வர் கிடச்சி, நம்ம என்ன பண்ணோம், எதனால் நமக்கு சில்வர் பிரான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வீடியோ பார்ப்பீங்களா? ஆ கண்டிப்பாக பார்ப்போம். வீடியோ ஒரு ஒரு ஜம்ப் லைவ் போடுவாங்க, அப்படி இல்லைனாலுமே வீடியோஸ் எடுப்போம் நாங்கள் ஃபோனில் எடுப்போம். நாங்கள் முடிச்சுட்டதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் பார்ப்போம். நான் சாதாரணமாக ஒரு லேமன் மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னொன்று, இவ போல் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, எப்படி அதை ஊனி நீங்கள் பிடிச்சி ஜம்ப் ஆகிறது? இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஆளை வந்து இந்த போலு கொடுத்து இந்த ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் முடியாது, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அத்லீட், ஓகே இது அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நான் எங்கே பிடிக்கிறது, எப்படி லேண்ட் பண்ணுறது, எப்படி ஜம்ப் பண்ணுறது ஒரு டவுட் வரும்ல? அதனால தான் ட்ரைனிங் பண்ணுறோம், டேரெக்டாக எடுத்து நாங்கள் மேலே பிடிக்கிறது கிடையாது,
கொஞ்சம் கொஞ்சமாக கீழே பிடிச்சி ட்ரைனிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பிடிச்சி மேலே பிடிச்சி மேலே பிடிச்சா ட்ரைனிங் பண்ணி அதை தான் காம்படிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் போது கீழே பிடிச்சிருப்பீங்க. கீழே பிடிச்சா முன்னும் அப்படிதான் அப்படிதான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டாப்ல போனால் அடிப்படும், அந்த டெக்னிக் மிஸ் ஆகும். டெக்னிக் மிஸ் ஆகும். இதில் ஏதாவது ஃபவுல் சிஸ்டம் ஏதாவது பாயிண்ட்ஸ் விதி மீறல தான் இருக்குங்களா? நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு ஹைட்டுக்கும் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. 3 சான்ஸை நம்ம கிளியர் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஹைட்டுக்கு அகெயின் 3 சான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. ஸோ ரூல்ஸ் வந்து பண்ணும்போது பார் கீழே விழுந்துருச்சுன்னா ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ரன் பண்ணிட்டோம், ரன் த்ரூ பண்ணிட்டு மேட்டில் ஓடிட்டோம் அப்படின்னா அந்த போலால் பாக்ஸை டச் பண்ணிட்டோம், ஜீரோ லைன் டச் பண்ணிட்டோம்னாலும் அதுக்கும் ஃபவுல் கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஃபவுலுக்கு. ஓகே, ஒலிம்பிக்ஸை பற்றி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும், இன்னும் செலெக்ஷன் போயிட்டு இருக்குன்னு. உங்கள் ப்ரெடிக்ஷனை பற்றி சொல்லுங்கள், இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போல் வால்ட் எனக்கு தெரியல. ஸோ பட் அதர் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. போல் வால்ட் வந்து அந்தளவுக்கு ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு இன்னும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இந்தியாவிலேருந்து யாருமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது இம்ப்ரூவ். சரி, ஒலிம்பிக்ஸ் அளவுக்கு போகணுன்னா என்ன மாதிரி ஸ்டாண்டர்டோட நம்ம பண்ணுறோம்? ஏன்னா ஒலிம்பிக்ஸ் வந்து ஒரு டாப் லெவல் ஸ்டாண்டர்ட். அதில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு அத்லீட்ஸ் ஒரு ஒரு ஸ்போர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அத்லீட்டாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு டாப் லெவலில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, சயின்டிஃபிக் பேஸ்டாகவும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும். ஸோ அங்கே போய் போல் வால்ட்டில் ஜெயிக்கணும்னா எப்படி இருக்கணும் ஸ்டாண்டர்டு? அதான் ஸ்டாண்டர்ட் வந்து ஆக்சுவலாக இப்போ வந்து 470-480ன்றது வந்து மென்னு தான் இங்கே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒலிம்பிக்ஸ் நார்ம்ஸே வந்து 470 இருக்குது. ஸோ இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக போக ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் 4.78 சொல்கிறீங்களா? 7-2 வந்து அந்த ஹைட் மீட்டர்ஸ் அது மேல் பண்ணுறது பாய்ஸ். ஆனால் உங்கள் உமன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸ் நார்ம்ஸே அவ்வளோதான் வேர்ல்டில். ஆமாம், 4.72 பாய்ஸுக்கு அதே தானா? பாய்ஸுக்கு வந்து 5 something இருக்குது. 5 something இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து இப்போதைக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? நான் 4.21 மீட்டர்ஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த ஒலிம்பிக்ஸ் விட்டுருங்க, 2028 வருதுல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ், அதில் 4.72 வர முடியுமா உங்களால? நான் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு கன்ஃபார்ம் நல்லா சொல்ல முடியும். அது ஒரு 4 வருஷம் இருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. 4.21 இன்னும் ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் படிப்படியாக அச்சீவ் பண்ணி வச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய இன்னொரு சில ஏஷியன் டோர்னமெண்ட், ஏஷியன் சாம்பியன்ஷிப் வரும், ஏஷியன் கேம்ஸ் வரும். இது காமன்வெல்த்தில் இருக்குங்களா? காமன்வெல்த். ஸோ காமன்வெல்த், ஸோ காமன்வெல்த் ஏஷியன் கேம்ஸ் அதுலேயும் நாம்ஸ் இருக்கும்ல, அதுக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி? அது ஓகே, அது ஏஷியன் கேம்ஸ் எல்லாமே 410-420 அது கொஞ்சம் இப்போ ஓரளவு ஈக்குவல் பண்ணிட்டோம். ஏஷியன் கேம்ஸில் மெடல் பண்ணுற அளவுக்கு எல்லாமே கெப்பாசிட்டி, நிறைய பொண்ணுங்க வந்து இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏஷியன் கேம்ஸில் அளவுக்கு மெடல் பண்ண ஆரம்பிச்சோம். பட் வேர்ல்ட் ரேங்கிங் இன்னும் நாங்கள் ஒலிம்பிக்ஸோ வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அளவுக்கு இன்னும் போகல. நாங்கள் மேபி அடுத்து இன்னும் 5 வருஷத்தில் அது வந்துடும். இப்போ ஏஷியன் கேம்ஸாக இருக்கட்டும், ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், காமன்வெல்த்தாக இருக்கட்டும், இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் குவாலிஃபிகேஷன் செலெக்ஷனில் இதில் போல் வாட்டில்? அதான் குவாலிஃபிகேஷன் நார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ஒரு காம்படிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் குவாலிஃபிகேஷன். இப்போ ஏஷியன் கேம்ஸ்க்குனா 410 இருந்துச்சு, ஏஷியன் சாம்பியன்ஷிப்னா 4 மீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ காமன்வெல்த்துக்கு வந்து 450. ஸோ அது மாதிரி ஒரு ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம கிளியர் பண்ணால் நம்மளுக்கு அந்தந்த காம்படிஷன் அது யாராக இருந்தாலுமே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 4 இயர்ஸில் அடுத்த ஒலிம்பிக்ஸில் செலக்ட் ஆவீங்கன்ற நம்பிக்கை இருக்குங்களா? நான் கண்டிப்பாக இருக்குது, நான் பண்ணிவிடுவேன் நம்பிக்கிறேன். லாஸ்ட் 1 இயர் பேக் அப்புறம் இப்போ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ட்ரைனிங். சிலர் வந்து ஒலிம்பிக்ஸ் ஏஷியன் கேம்ஸ்க்காக என்ன பண்ணுறாங்க, அப்ராடெல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்போர்ட்னு இல்லை, ஜென்ரலாக ஒலிம்பிக் போகிற எந்த ஒலிம்பியனுமே இங்கே எடுத்தாலுமே வெளிநாட்டில் போய் கற்றுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி வெளிநாட்டில் போய் ஏதாவது ஃபாரின் கோச்சோட கற்றுக்குறீங்களா, அந்த மாதிரி ஐடியா இருக்குங்களா? ஐடியா இருக்குது, பட் இப்போதைக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஸோ அதனால நான் இங்கே பண்ணிட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு 450 பண்ணுற அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் குறை சொல்லவே மாட்டேன். போல் வால்ல பொறுத்தளவு போல்ஸ் தான் தேவை. ஸோ எவ்வளோ போல்ஸ் நம்ம நிறைய வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து கோச்சஸ் எல்லாமே நல்லா தான் இருக்காங்க, டெக்னிக் வைஸ் எல்லாருமே ரொம்ப டெக்னிக்கான கோச். வேர்ல்டு ரேங்கிங்களுக்கு ஒரு கோச் நல்ல குவாலிட்டியான கோச்சஸ் தான். ஸோ போல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கேருந்து 4-6 இயர்ஸ் கண்டிப்பாக பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்கில் பேஸ்டு டெக்னிக் பேஸ்டு ரொம்ப அக்யூரஸி பார்க்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இதுக்கு ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டு ட்ரைனிங் தேவை. ஓரளவு நம்ம சொல்லிக் கொடுக்குறதோ விஷுவலாக நம்ம பார்த்து கைட் பண்ணுறதோ இருந்தாலுமே வீடியோ மூலமாக டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த வீடியோ கேப்சர் பண்ணி டேட்டாவை அனலைஸ் பண்ணி எல்லா பேராமீட்டர்ஸையும் செக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறாங்க. ப்ளஸ் அத்லீட்டோட பாடி மேனேஜ்மெண்ட் அந்த பாடி பேராமீட்டர்ஸையும் பார்த்து சயின்டிஃபிக்காக போகிறாங்க ஒலிம்பிக்கில் போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை பண்ண போகிறதுக்கு பண்ணுறீங்களா இல்லை இது பண்ணுறதுக்கு தான்? அங்கே புவனேஸ்வரில் பயோ மெக்கானிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கேயுமே இப்போ தமிழ்நாட்டிலுமே பயோ மெக்கானிக்ஸ் நிறைய கொண்டு வந்துட்டுருக்காங்க, எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கூட இப்போது ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பயோ மெக்கானிக்ஸ் சென்டர் வந்து ஓப்பன். பயோ மெக்கானிக்ஸை பற்றி சொல்கிறீங்க, பயோ மெக்கானிக்ஸ்னால் என்ன? பயோ மெக்கானிக்ஸ்னால் இப்போ வந்து நான் என்ன இப்போது எனக்கு என்ன வந்து ஒரு
மிஷின்ஸ் மூலமாக நான் அனலைஸ் பண்ணி ஸோ எப்படி நான் இருக்கேன், என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குது, என்னோட என்ன மசில் வீக்காக இருக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சி ரேடியேஷன் மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ஒரு ஒர்க் அவுட்டை போடுவாங்க. ஸோ எனக்கு இந்த மசில் வீக்காக இருக்குன்னா ஸோ அது அந்த விஷயத்தில் அந்த பயோமெக்கானிக்ஸ் மூலமாக கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி இந்த மசிலெல்லாம் ஸ்ட்ராங் பண்ணால் இன்னும் என்னால் ஃப்ரீக்வன்ஸாக ஓட முடியும். ஸோ இந்த சில மேஜர் மைனர் இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து இதில் கரெக்ட் பண்ணலாம். பட் டெக்னிக் வைஸாக வந்து வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த பயோமெக்கானிக்ஸ் மூலமாக இம்ப்ரூவ் பண்ணலாம். பயோமெக்கானிக்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம டெக்னிக்கை பெர்ஃபார்ம் கண்டிப்பாக. சரி, டெக்னிக் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஏதாவது ஒரு அக்யூரசி மிஸ் ஆகுது, பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் பயோமெக்கானிக்ஸ் யூஸ் ஆகுமா இல்லை அதுக்கு வேறு ஏதாவது விஷயம் யூஸ் ஆகும்? இல்லை, அதுக்குமே இப்போ பயோமெக்கானிக்ஸ் யூஸ் ஆகும். நம்ம வந்து இப்போ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம், அவங்க வீடியோ அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிட்டு பயோமெக்கானிக்ஸ் தான் சொல்லுவாங்க, இந்த ஒரு ஃபுட் டச் இப்படி இருக்குது, இது மாறி இருக்கு, இதை மாற்றினா அந்த விஷயம் மாறுன்றதை சொல்லுவாங்க. சொல்ல போய் தான் கோச்சஸ் வந்து என்ன பண்ண ஓகேன்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு ட்ரைனிங் வந்து அவங்க ஷெட்யூல்ஸ் போடுவாங்க. அந்த பயோமெக்கானிக்ஸ் இதுக்குனே ஒரு கோர்ஸ் தனியாக இருக்குது, பயோமெக்கானிக்ஸ் படிக்கிறவங்களே தனியாக இருக்காங்க, அந்த அவங்க படித்து இதுக்குன்னே தனியாக எல்லாமே இருக்காங்க. ஒரு அத்லீட் உங்களை மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் போகிற அத்லீட்டுக்கு ரெஸ்ட் எவ்வளோ முக்கியம், தூக்கம் எவ்வளோ முக்கியம்? கண்டிப்பாக வந்து எவ்வளோ ஸ்போர்ட்ஸை பொறுத்த அளவு ஃபுட்டு வந்து ஒரு 80%னா ரெக்கவரியும் சேம் 80% வேணும். ஒரு 20% தான் வந்து ட்ரைனிங்கும் ஃபோக்கஸும், மற்ற ஒரு 80% ஃபுட் அண்ட் ரெக்கவரி மட்டும்தான். இப்போ நிறைய டோர்னமெண்ட் நீங்கள் போகிறீங்க, வெளியூர்லாம் போகிறீங்க, இன்டர்நேஷ்னல் போகிறீங்க, அதுக்குண்டான அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் எப்படி மீட் அவுட் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக இப்போ வந்து எனக்கு செண்பகமூர்த்தி சார் அந்த ரெஜன் மூவிஸ் கூட பிடிச்சி அவர் ஸ்பான்சர்ஷிப் பண்ணுவார். நான் இன்டர்நேஷ்னல்ஸ் போனேன்னா இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறனாலே நம்ம கவர்மெண்ட்டே வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் வெளியூர்லாம் போகிறீங்க, வெளிநாடு போகிறீங்க, வெளியூர் போகும்போது அதர் ஸ்டேட் பீப்புள் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, வெளிநாடு போகிறீங்க அங்கே வந்து வேறு கண்ட்ரி பிளேயர்ஸ் வந்து வேறு லாங்குவேஜ், இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு பேரியராக இருந்திருக்கா இல்லை கம்யூனிகேஷன் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆமாம், கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு இங்கிலீஷ் இருக்கு, இங்கிலீஷ் கொஞ்சம் தெரியுன்றனால அதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் வந்து கையில் வந்து போல் வச்சுருக்கீங்க, நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஒரு மேட்சுக்கு போகிறீங்க இல்லை ட்ரைனிங் எடுக்கிறீங்கன்னா இந்த போல் எங்கே ஹோல்ட் பண்ணுவீங்க, எப்படி பிடிச்சி நீங்கள் ஜம்ப் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக இது வந்து தான் ஃபைபர் போல். ஸோ ஃபைபர் வந்து இது வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தது. ஸோ இதுதான் பெண்ட் ஆகி வளையும். ஸோ இந்த பெண்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இப்போது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறோம்னா இங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக இருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இப்போது இங்கே பிடிக்கிறதுனால இங்கே பிடிக்கலாம், இங்கே பிடிக்கிறதுனால இங்கே பிடிக்கிறது. ஓகே, நம்ம ஹைட்டு கம்மியாக தானே இருக்கும், நம்ம ஹைட்டு 5 feet 6 feet தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு எப்படி நம்ம பிடிச்சி பிளான் பண்ணும்போது போல் பெண்ட் ஆகும். ஸோ பெண்ட் ஆகிறதுனால நமக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவலாக அதுக்கு ட்ராவல் பண்ணி போய் ஷூட் பண்ணுறதுனால இந்த ஃபைபர் போல் வந்து பெண்ட் ஆகிறதுனால நீங்கள் எந்த லெவலும் ரீச் பண்ண முடியும். ஸோ மற்றபடி இது வந்து ஒரு அயனாவோ இல்லை வந்து மரத்தில் இருந்தால் பண்ண முடியும், கஷ்டம் கஷ்டம். ஸோ பெண்ட் ஆகிறது தான் இதில் ஒரு மேக். ஆமாம் ஆமாம். சரி, பெண்ட் ஆனால் இது வந்து உடையிறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை, அதனால தான் ரொம்ப காஸ்ட்லியாக உடையும். ரொம்ப ரேர் எப்போனா ஒரு ரொம்ப ஓல்டு போலாக இருந்தால் உடஞ்சிரும். சப்போஸ் ஹெவி வெயிட், இப்போ நான் ஹெவி வெயிட் ஆனால் சின்ன எல்பிஎஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ அதுதான் போலோட, இதுதான் வந்து எல்பிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ போலோட ஒரு ரேஞ்ச் 140-100 அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இதை பிடிச்சி வளைக்கும் போது நீங்கள், ஆனால் அது நம்ம மைண்டுக்கு தெரியணும்ல, இந்த அளவுக்கு வளைச்சா இந்த அளவுக்கு ஜம்ப் பண்ண முடியும், இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆக முடியும், அந்த பாயிண்ட் எப்படி பிடிப்பீங்க? அதாவது இந்த அளவுக்கு தான் வளைக்கணும் அப்படின்றது, அதிகமாகவும் வளைச்சிடக்கூடாது, கம்மியாகவும் வளைச்சிடக்கூடாது. அதிகமாக வளைச்சா வந்து ஓவர் ஃப்ளெக்ஸ் ஆகுற மாதிரி நம்மளுக்கே ஃபீல் ஆகும் போல். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அடுத்த போல் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஸோ அது இப்போ வந்து இப்போ நான் 370 பிடிக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 4 meters வரையும் நல்லா ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், இப்போ வந்து மழை பெய்யல, மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, அதில் தண்ணி இருக்குது இல்லை கையில் வெட்டு இருக்குது, பழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஜம்ப் பண்ண முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதெல்லாம் நடந்திருக்கா? ஆமாம். வராமல் இருக்குது என்ன பண்ணுங்க? காம்படிஷனில் நிறைய சில டைம் வந்து வெதர் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ மழை பெய்யும், எல்லாமே இருக்கும். க்ரிப்பிங்க்கு என்ன பண்ணுவீங்க? ஏதாவது கையில் க்ளவுஸ்? இல்லை இல்லை, க்ளவுஸ் போட முடியாது. க்ரிப் பவுடர் வச்சிருப்போம், யூஸ் பண்ணுவோம், க்ரிப் பவுடர் எங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது போட்டுக்குவோம். மற்றபடி நம்மளுக்கு மழை பெய்யுது தண்ணியாக இருக்குன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுலேயே ஆல்ரெடி ஒரு கிளாத் இருக்குல்ல? ஆமாம். இது நீங்கள் வந்து சும்மா போட்டிருக்கீங்களா? இது டிஃபால்ட்டாக இருக்குமா? இல்லை இல்லை, இருக்காது. நான் போட்டிருக்கேன் கிரிப்புக்காக, நான் பிடிக்க வலுக்காமல் இருக்கணுன்றக்காக நான் போட்டிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆனால் மேட்ச்சில் போகும்போது உங்களுக்கு எதுவுமே எல்லாம் பிளே? இல்லை இல்லை, மேட்ச்லேயுமே நாங்கள் போட்டிருப்போம். சரி, நீங்கள் மேட்ச்சில் போயிட்டு வரீங்களா இன்டர்நேஷனலோ இல்லை நேஷனலோ இதே போல் தான் கொடுப்பாங்க? ஆமாம், இதே வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதுதான் இப்போ மோஸ்ட்லி வேர்ல்டு லெவலில் வந்து எல்லாருமே வந்து யூசிஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில். அது இல்லாமல் கார்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அவ்வளோதான். கார்பன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எப்படி இருக்கும்? கார்பனும் சேம் நல்லா வளையும், அதே மாதிரி தான் பிளாக் கலரில் இருக்கும். பட் சரி ரோஷிமினா, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த சீனியர் ஃபெடரேஷன் கப் நேஷனல் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு ஜெயிச்சிங்க,
அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து ஏஷியன் இண்டோ சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸு. அடுத்தடுத்து என்ன பிளான் வச்சுருக்கீங்க, என்னென்ன நேஷனல் போகிறீங்க, என்னென்ன இன்டர்நேஷனல் போகிறீங்க? ஸோ நெக்ஸ்ட்டு சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப் இருக்குது, ஸோ அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம். அது வந்து அடுத்தடுத்து அப்கமிங் காம்படிஷன் நேஷனல்ஸில் வந்து செலெக்ஷன் மாதிரி, ஸோ அதில் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏஷியன் சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ அந்த காம்படிஷனுக்கு தான் இப்போ நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். இந்த ஒரு ஆகஸ்ட் நடக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயம் பேசணும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போல் வால்ட்டுன்ற கேமை பற்றி நிறைய சொன்னீங்க. ஏன்னா போல் வால்ட்டுன்றது நம்ம வெளிப்படையாக பேசுகிறோம், இது வந்து ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணுறது. ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ டெக்னிக்கலான விஷயம் இருக்குது, ஸ்கில் அண்ட் டெக்னிக் எவ்வளோ முக்கியம், அந்த போல் எவ்வளோ முக்கியம், அதுக்கு நம்ம ஸ்டாமினா ஃபிட்னஸ்ஸு பயோமெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நிறைய நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டுக்கு போய் நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை தேடித்தரணும். அதுக்கு டிடி தமிழ் சார்பாக நன்றி. தேங்க்யூ. இன்றைக்கி விளையாட்டு கழகம் நிகழ்ச்சியில் போல்வால் பிளேயர் ரோசி மீனா அவர்களை வந்து நம்ம சந்தித்தோம். அவங்க வந்து ரொம்பவே ப்ராமிசிங்காக இருக்காங்க, ஒரு எய்மோடு விளையாடிட்டுருக்காங்க, டெய்லி வந்து நிறைய மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஒரு இன்ஜுரி வந்தாலும் எப்படி ரிகவர் ஆகணுன்றத தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நடந்த நேஷனல் டோர்னமெண்ட்டில் கோல்டு ஜெயிச்சிருக்காங்க, லாஸ்ட் இயர் ஏஷியன் இண்டோ சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு டார்கெட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பாக மெடல் வின் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது, நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமையை தேடி தருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வேறு ஒரு விளையாட்டு வீரர்களோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.